இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவாக இப்போ எடுத்து சுருட்டி அதில் சேர்க்க போகிறேன். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த பேட்டரை ஊற்றுவோம் மாங்கோ. இந்த ஊற்றேக்கு இப்படி ஊற்ற படிச்சுன்னா கேக் கரெக்டாக அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நான் வீடியோவுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்னட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வணக்கம். நாங்கள் உங்கள் சசிநிஷா ஃபேமிலி. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா, இலங்கையில சாக்லேட் கேக் எப்படி செய்வாங்கன்றதை நாங்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முதல் தடவை பாக்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோவை தொடக்க முதல் இறுதி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்னெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்க, நான் இப்ப வந்து அரை கிலோ, எல்லா அளவும் வந்து அரை கிலோ போட்டு செய்ய போறேன். அரை கிலோ பட்டர், இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். 450 கிராம் மைதா மாவு, அதுக்கு பதிலாக 50 கிராம் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்கணும் சாக்லேட் கேக்குன்றதுனால. வாசனைக்கு வந்து வெனிலா எசன்ஸ். அப்புறம் அரை கிலோ மாவுக்கு 30 கிராம் பேக்கிங் பவுடர் போடணும். அரை கிலோ சீனி, 8 முட்டை, சின்ன முட்டையாக இருந்தால் 9 முட்டை சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து இவ்வளோத்தையும் நான் செய்ய போகிறேன். ஏற்கனவே வந்து நான் பட்டர் கேக்கு வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட்டர் கேக், ஸ்ரீலங்கா பட்டர் கேக்கு வந்து செய்கிற தேவையானவங்க அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ நாங்கள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ முதலாவது நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்வோம். அப்புறம் அரை கிலோ பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்வோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் அது அடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓ, நான் 4 மணித்தியாலத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். மக்களே, நீங்கள் 4 மணித்தியாலத்துக்கு முன்னாடி பட்டர் எடுத்து வெளியில் வச்சுருங்க, இல்லையென்னா அது வந்து கரப்படாது, அப்படியே பூ பூவாக நிற்கும். ஸ்ரீலங்கா இந்தியா பக்கம் வேலைக்கு எடுத்து வரதுக்கு 2 மணித்தியாலத்துக்கு வச்சாலே காணும் பக்கைக்கு. இவ்வளோ நாள் இருக்க, நீங்கள் 4 மணித்தியாலத்துக்கு முன்னே எடுத்து வைங்க. குளிர்காலத்தில் நீங்கள் எப்படி எடுத்து வச்சாலும் அது கிடையாது. ஓகே, இப்போ வாங்க இதை அடிக்கலாம். இந்த பட்டர் கேக் வந்து 20 நிமிஷத்தில் எப்படி செய்கிறேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அது போல தான் இதுவும் 20 நிமிஷம் போதும். முதல்ல வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த பட்டரையும் சீனியையும் அடிப்போம், அதுக்கப்புறம் மிச்ச காரியத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் 7 நிமிஷம் நல்லா அடிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு முட்டையாக நாங்கள் சேர்த்து அடிப்போம் வாங்க. ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அடித்தா போதும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு முட்டையாக அடிப்போம். அது ஒரு கட்டினா சரி. இப்போ பாருங்க, நான் முட்டையெல்லாம் அடித்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த முட்டையை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நான் மீதி 7 முட்டை 8 முட்டையில் 7 முட்டை சேர்த்துட்டேன். இப்போ 8வது முட்டை சேர்க்க போகிறேன். இதையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதுக்கப்புறமா பார்ப்போம் மற்ற காரியங்களை. விட்டுட்டேன், இப்போ அடி. நல்லா அடிக்கணும் இந்த பட்டர் முட்டையும் சீனியும். அது ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தால் தான் நல்லா அந்த கேக்கு வந்து நல்லா பொங்கி வரும். முக்கியமே இந்த மூன்று நல்லா அடிபடணும், அதுதான் இந்த கேக்குக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் முட்டை சீனி பட்டர் மூண்டும் சேர்த்து 7 நிமிஷம் பட்டரும் சீனியும் அடிச்சிருக்கேன். 5 நிமிஷம் வந்து முட்டையை வந்து அந்த பட்டர் சீனி கலவையோடு அடிச்சிருக்கிறேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து பிரித்து நாங்கள் சேர்த்து கொள்ளணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து மாவை வந்து அந்த மாவோட இதை வந்து சரி பண்ணுவோம் முதல்ல. இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அரை கிலோ அந்த 450 கிராமுக்கு வந்து 50 கிராம் கொக்கோ பவுடர், அதை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
கால் கிலோ மாவுக்கு வந்து 15 கிராம் பேக்கிங் பவுடர். இப்போ நான் வந்து 10 கிராமாக வந்து 30 கிராம் 1/2 கிலோவுக்கு சேர்த்துக்கொள்ள போகிறேன். அப்புறம் பட்டரில் உப்பு இல்லையண்டா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சிறிதளவு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளணும். நான் அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தத்தில் 500 கிராமா 450 கிராமா 50 கிராம் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் சேர்க்கிறேன்னு சொன்னால் 50 கிராம் கொக்கோ பவுடர் சேர்க்குறீங்க. ஓ, மொத்தத்தில் வந்து 1/2 கிலோ இந்த அளவு தான் இப்போ சொல்கிறீங்க. ஓ, ஓகே. இப்போ கொக்கோ கேக்குக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொக்கோ வேணும்னா அந்த டேஸ்ட் ஊற்றி அந்த வாசனைக்கு அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து வெனிலா சேர்த்துக்கொள்கிறோம். 1/2 கிலோவுக்கு 50 கிராம் கொக்கோ பவுடர், 450 கிராம் அவருக்கு 50 கிராம் கொக்கோ பவுடர். 450 கிராமா 50 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்தா சரி. நீங்கள் 1 கிலோ நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 100 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்தீங்களா? ஓ, 900 கிராம் மாவு, அதுக்கு வந்து 100 கிராம் கொக்கோ பவுடர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணினது எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கெல்லாம் சேர்க்கணும். சேர்க்கும் பொழுதும் இன்னொரு தடவை நம்ம சளிச்சு கொட்டினா வந்து நல்லது, அந்த காற்று வந்து அந்த மாவில் இருக்காது, எங்கேயுமே முட்டைகள் பபுள்ஸுகள் வந்து உருவாகாமல் மா கட்டித்தன்மை ஆகாமல் இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அரைச்சரிச்சு விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணுவோம். வேகமாக மிக்ஸ் பண்ணணுமெண்டு இல்லை, நீங்கள் கையால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மா மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரே ரவுண்டில் தான் ஓட்டணும். இங்கால அங்கால என்று மாற்றி மாற்றி ஓட்டக்கூடாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் மெதுவாக சுழட்டி எடுத்தோமெண்டா சரி. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவாக இப்போ எடுத்து சுழட்டி அதில் சேர்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு பகுதி சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை வந்து ஒரு மெதுவாக ஒன்றில் வச்சு அடிக்க ஒன்றில் வச்சு மெதுவாக கையால் செய்கிறனாலும் செய்யலாம். கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் தான் திருப்பணும். நம்ம ரவுண்டாகவே ஒரே ரவுண்ட்லேயே மாற்றி செஞ்சால் அது மா வந்து கட்டி விழுந்துடும், அந்த நல்லா பொங்கி வராது. இப்போ அடுத்த இதை போட்டுக்கொள்வோம். வெள்ளம் கரைஞ்சிட்டு தான் வேணி ஊற்றுறது. ஓ, கடைசியாக வேணி ஊற்றிக்கலாம். முதல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், நாங்கள் அங்கால மாவடித்து முடிக்கிறதுக்குள்ளே மா மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும். நாங்கள் இப்போ வந்து அவனை ஃப்ரீ ஹீட் வச்சுருவோம். இப்போ பாருங்க, நான் 60 நிமிஷத்தில் வச்சுருக்கிறேன். எனக்கு கேக்கு வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35-40 நிமிஷம் தேவை. நான் வந்து இப்போ 170 ஃபாரன்ஹீட் இதில் வந்து நான் இப்போ வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் ஆகட்டும். வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே கேக் அடித்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடைசியாக இருக்கிற மாவை வந்து நான் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சரித்து சேர்த்தணும், ஏன்னா கட்டியல் இருந்தால் அது நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போ வாங்க, இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், வாசனைக்கு ஒரு சிறிதளவு வனி சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளோதான். இப்போ நான் கேக் அடித்து முடிச்சுட்டேன். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் அடித்து முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கேக் வந்து வடிவாக அடித்து விட்டாச்சு, இந்த ஓரமெல்லாம் வடிவாக எடுத்து விட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதை வந்து நான் வந்து ஒரு 10 இன்ச் பேனில் வந்து நான் விட போகிறேன். நான் வந்து கேக் ஐசிங் போட போகிறேன், அப்போ அதுக்காக செய்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் இதை வந்து இந்த பேட்டரை ஊற்றுவோம். வாங்கோ, இந்த ஊற்றேக்கு இப்படி ஊற்ற படிச்சுன்னா கேக் கரெக்டாக அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். ஓ, அந்த சில்கி மாடல் இதை வடிவாக இது பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும், ஏன்னா கேக்கு வந்து பொங்கி வரும். அப்போ அது வெளியில் போகாத அளவுக்கு நாங்கள் தட்டில் வந்து பாதி தான் ஊற்றணும்.
பாதி ஊற்றினா மீதி பாதிக்கு அது பொங்கி வரும். மேலே கேக்கை நல்லா ஊற்றிட்டு கிண்டி விடணும். கீழே எந்த ஒரு ஓட்டையும் இல்லாதபடிக்கு அதை வடிவாக நாங்கள் இது பண்ணிவிட்டு தட்டணும். இப்போ பாருங்க, நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு தடவை தட்டுவோம். அப்போ தான் உள்ளே எந்த ஒரு பபிள்ஸ் இருந்தாலும் அது இல்லாமல் போகும். அப்போ கேக்குங்களுக்கு சரியாக பொங்கி வரும். ஒரு குச்சி வச்சு இப்படி நம்ம செஞ்சு விட்டோம்னா கீழே வந்து என்ன பபிள்ஸ் இருந்தாலும் இல்லாமல் போயிடும். இப்போ செஞ்சாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் இதை உள்ளே வைக்கலாம். வாங்க, இப்போ நாங்கள் அவனுக்குள்ள வைக்கலாம். இப்போ 10 minutes அது சூடாகிட்டு நாங்கள் இப்போ வைப்போம் அவனுக்குள்ள. 35-40 minutes வச்சு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி 50 இருக்குது. நான் வந்து 40 வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் 40 வச்சிட்டேன். நாங்கள் 40 கழித்து பார்ப்போம் கேக் எப்படி வருதுன்ட்டு. இங்கே பாருங்கள், எங்களோட கேக்கு வெந்துட்டு நல்லா வந்திருக்குது. இது சூடு ஆறணும். நாங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி அதை சூடாற வைப்போம். நாங்கள் ரெண்டாவது வீடியோ நாங்கள் உங்களுக்கு எடுத்து வெட்டி காட்டுறோம். இது நான் ஐசிங் போட போகிறேன், அதனால் இதை கட் பண்ண முடியாது. நான் இன்னும் ஒரு தட்டு வேக வச்சுருக்கிறேன். அந்த தட்டு எடுத்து உங்களுக்கு நான் வேக வெட்டிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கேன்டு. வாங்க, இப்போ அந்த தட்டு எடுத்து நாங்கள் வெட்டி பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. நாங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல விருப்பமான உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் தேவையோ அது போல் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக கொடுக்க நாங்களும் முயற்சி செய்கிறோம். வாங்க, இப்போ நாங்கள் மற்ற கேக்கை வெட்ட பார்ப்போம். இப்போ பாருங்கள், எங்களோட கேக்கை நான் வந்து உங்களுக்கு வெட்டி காட்ட போகிறேன். பாருங்கள், நான் ரெண்டு தட்டு வேக வச்சேன். நான் இது ரெண்டாவது தட்டு. பாருங்கள், நான் வடிவாக பட்டர் போட்டதுனால பாருங்கள் நான் கவுக்கிறதுக்குள்ளே அதுவே விழுகுது வடிவாக. இப்போ வடிவாக உரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் கேக்கு வெட்டி காட்டுறேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்ட்டு. இங்கே பாருங்கள் நாங்கள் செஞ்ச கேக். இங்கே பாருங்கள் எப்படி பஞ்சு போல இருக்குன்ட்டு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக நல்ல வடிவாக வந்திருக்கு கேக்கண்டு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நல்ல நைஸ் ஜம்மி இருங்க, என்னோடய மகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வர்றேன். ஹலோ, ஓகே. நான் வீடியோவுக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவள் என்னகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அவளுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களோட வீடியோ நாங்கள் வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரிவிங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தந்துட்டுருக்கிற உங்களுக்கு நன்றி. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாசி நேசா.